வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் குலாப் ஜாமுன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த கலர்ஃபுல்லாக கொடுத்தா ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஒரே விதமாக சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டா இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். அதுக்கு வந்து 1/4 கிலோ கோவா எடுத்திருக்கேன். இந்த கோவா எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1/4 கிலோ கோவாவுக்கு 50 கிராம் மைதா தான் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வரா மாதிரி நான் பிசைஞ்சு விட்டுட்டேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக, கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு பால் தெளிச்சுட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே வைக்க போகிறேன். சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் 3 கப்பு தண்ணி நான் விடுறேன். நான் இன்னும் அடுப்பில் வைக்கலை. தண்ணியை விட்டுட்டு இப்போ பால் கொஞ்சம் விடுறேன். ஏன்னா இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நான் பால் அதில் விடுறேன். இது ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு காட்டும். இப்போ தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். சர்க்கரையெல்லாம் கலந்துடுது. இப்போ கொதி வந்தவொடனே அந்த அழுக்கெல்லாம் எப்படி வந்துடும் பாருங்கள். நல்லா க்ளீனாக வந்துடும். இது கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்களா எப்படி அழுக்கெல்லாம் வந்துடுது. இது ஒரு டீ வடிகட்டி எடுத்து தான் நான் இதை எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இது எடுத்துட்டு இது வந்து கம்பி பாகு வரணும் அப்படின்லாம் கிடையாது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதி வந்தால் சர்க்கரை கரைஞ்சிடுது. கொதி வந்தால் போதும். அது கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து குலாப் ஜாமுன் பண்ண போகிறேன். இது வந்து ஒரே விதமாக ரவுண்டாக பிடிச்சி போட்டால் அது வந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். எப்போயுமே குலாப் ஜாமுன் அந்தமாரி சாப்பிட்றது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நான் கலர் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு கலர் பொடி தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து கொஞ்சோண்டு அந்த கோவாவை எடுத்து அதில் வந்து நமக்கு பிடிச்ச கலர் போட்டு அந்த சுகர் சிரப் இருக்குது பாருங்கள், அதை இதில் நான் விடுறேன். நல்லா ஆறின சுகர் சிரப்பை தான் நான் இதில் விட்டு கலந்து வைக்கிறேன். ஒன்றுத்தில் வந்து எல்லோ, இன்னொன்று வந்து க்ரீனு. இது ரெண்டுத்தையும் அந்த குலாப் ஜாமுனில் ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக நல்லா நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ இது உள்ள இந்த கலர்ஃபுல் ஜாமு, இந்த கலர்ஃபுல் கோவாவை வைக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாமுன் அப்படியே கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து சுகர் சிரப்பில் ஊறிட்ட உடனே சாப்பிடும்போது கட் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம ஸ்வீட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி விதமாக கூட நம்ம பண்ணலாம். இந்த கலர் பொடி வந்து என்றைக்காவது ஒரு நாள் தானே நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ வந்து ஸ்வீட் கடைலாம் போனோன்னா இந்த மாதிரி கலர்லாம் நம்ம வாங்கி என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோம். அந்த மாதிரி இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து நான் ரவுண்டு பண்ணுறேன், சிலிண்ட்ரிக்கல் ஷேப் பண்ணுறேன், இன்னொன்று ஸ்டஃப் பண்ணியும் நான் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ பொரிக்க போகிறேன். நான் அடுப்பில் எண்ணெயை வச்சுருக்கேன். இது வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும். நான் இது ஒன்றே ஒன்று போட்டு பொரித்து காட்டுறேன். இது பிரியாமல் வருதான்னு பார்க்கலாம். போட்டவொன்னே இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா செகந்து போயிடும். இப்போ பிரியலை, இது நல்லா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இது வந்து டார்க் கலரில் வந்ததுன்னா இது பாருங்க சூப்பராக வந்திருக்கு. எல்லாம் ஒரே பக்கம் கலராக வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வந்ததுன்னா இது பேர் காலா ஜாமுன். நல்லா பிளாக் கலரில் இருக்கிறது வந்து காலா ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் பொரிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் போட்டு நான் பொரிக்கிறேன். எல்லாமே போடணும், எல்லா ஜாமுனும் நம்ம போடலாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடாய் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் போட்டு பொரிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டேன். சர்க்கரை பாகுல நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா ஜாமுனும் இதில் போட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். ஊறினவொடனே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தேங்காய் துருவலை நான் இதில் சேர்க்குறேன். தேங்காய் துருவலையும் நான் வந்து நல்லா வறுத்துட்டேன்.
ஈரம் போக வறுத்துட்டு தான் நான் இதில் சேர்க்குறேன். இது வரைக்கும் கட் பண்ணியும் காட்டியிருக்கேன், எப்படி சிரப்லாம் அதில் உறிஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டியாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். தேங்க்யூ.